ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் இந்த ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை. ஸோ இதுக்கு தான் சொல்கிறது, வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு ஃபேவராக ரிவ்யூ பண்ண யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபேமிலி இருந்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு முட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து கண்ணை திறந்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா வனிதா அவர்கள் வந்து முட்டு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அவங்க சொல்கிற சில ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரடிக்ட் ஆகுது, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிரதீப்பு நம்ம வனிதா விஜயகுமார் அவர்கள் ஒரு நல்ல ஒரு செருப்படி கொடுத்துருக்கார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அது உண்மையிலேயே செருப்படியா இல்லை வந்து சாதாரண அடியா அப்படிங்கிறதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ஆதரவை நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிரதீப் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு தெரிஞ்சு என்ன பேசினாருன்னா, நீங்கள் எல்லாம் வந்து உங்களை கம்பேர் பண்ணும்பொழுது நான் புவர் அப்படிங்கிற அந்த ஒரு வாதம் வைக்கிறார். அதாவது அவர் வந்து நான் ஏழை, எனக்கு வந்து காசு இல்லை, என்கிட்ட வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்றத சொல்ல வரல. பட் உங்களை கம்பேர் பண்ணும் பொழுது நீங்கள் எல்லாம் வந்து இருக்கீங்க தெரியுமா, நீங்கள் வந்து ஒரு பிம்பம் வந்து கட்டிகிட்ருக்கீங்க, நான் வந்து மிடில் கிளாஸ் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்களே வந்து ஒன்றும் இல்லை அவங்கக்கிட்ட அப்படின்னா, அப்போ நான் வந்து ரொம்ப ஏழை அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து மென்ஷன் பண்ணார். ஸோ இது போக போக ஒரு ஆர்கியூமெண்ட்டாக டெவலப் பண்ணி கேவலமாக வந்து டர்ட்டி ஆகிடுச்சு. ஸோ மொதல் யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படிங்கிறத பார்த்து தான் யாருக்கு சப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம பேசணும். அதுக்குள்ளேயுமே வனிதாக்கா உள்ளே இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு அது எப்படா நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெப்போட்டிசம் பிரதீப் மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை வந்து அழகாக அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அது ரெக்கமெண்டேஷன்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ நிறைய இடத்துல லக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான், ஏன்னா பல ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ப்ரொஃபைல் உள்ளே போகும், ஆனால் அதில் ஒருத்தர் உள்ளே வந்துடுவான். பட் பல பேர் வந்து முட்டி மோதி ட்ரை பண்ணுவான். அதாவது நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா பிரதீப் ஆண்டனி ஒரு லூசர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லூசரு லூஸு போய் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து முட்டி மோதி ட்ரை பண்ணுவான், ஆனால் உள்ளே அவனால் போக முடியாது, கீழே நிராகரிக்கப்பட்டு கீழே விழுந்துருவான். நீங்கள் சொல்கிற அந்த ப்ரொஃபைல் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஒருத்தர் உள்ளே போவான் வனிதாக்கா, ஆனால் இங்கேருந்து அடிபட்டு மேலே வராமல் பாருங்களேன். அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியில் ஒரு 3 பேர், இல்லை லட்சத்தில் ஒரு 10 பேர், இல்லை கோடியில் ஒரு 100 பேர் இப்படி தான் வந்து போவாங்களே தவிர ரெக்கமெண்டேஷன்ஸ் மாதிரி ஒர்க் ஆகாது. நான் ஓப்பனாக சொல்லவா, நீங்கள் இந்த இதில் ட்ரை பண்ணி வந்தவன் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறீங்க? எவ்வளோ நிக்சன் சொல்கிறீங்களா கஷ்டப்பட்டு வந்தான்ட்டு? வேறு யார், எத்தனை பேர் ரெக்கமெண்டேஷனில் வந்திருக்கீங்க? அமீருடைய ரெக்கமெண்டேஷன் ஐஷுக்கு இல்லையா, உங்களோட ரெக்கமெண்டேஷன் ஜோவிகாவுக்கு இல்லையா, அப்புறம் என்ன பேச்சு? ஸோ பிரதீப் ஆண்டனி இஸ் எ லாசர் பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? ஒட்டு மொத்தமாக பிரதீப்பை வைத்து என்ன சொல்கிறது, தோற்பவர்கள் அப்படி தான், பிராண்ட் அம்பாசிடர் இவன் தான் அடையாளம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? உண்மையாக உழைத்தவனுக்கும் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் போட்டவனுக்கும் எத்தனை பேர் இன்னும் தெருவில் நிற்கிறான் உங்களுக்கு தெரியுமா வனிதாக்கா? அதனுடைய குரலாகத்தான் பிரதீப் வந்து பேசுகிறான், அதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரியா? அதுக்குன்னு அவன் வந்து உண்மையில் எந்த கான்டெக்ஸ்ட்டில் பேசியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து கவின் சக்ஸஸ்ஃபுல், கவின் வந்து அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துருவான், அவனுக்கு எதுக்கு அந்த காசு? அவன் போய் டேரக்டர் கிட்ட போனால் அவனுக்கு வந்து ஆக்டிங் கிடைக்கும், அது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நானும் போய் டேரக்டர் நின்னா எனக்கு வாய்ப்பு கிடைக்குங்கிறது தெரியும், ஆனால் வாய்ப்பு கொடுக்கணும்ல, நமக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல, அதுலேயே ரெக்கமெண்டேஷன் வந்துடுறீங்களே, இந்த பொண்ணு அந்த பொண்ணு எனக்கு கொடுங்க கொடுங்கன்ட்டு முட்டி மோதி தானே ஒருத்தன் ஏஞ்சி வரான், அதுலேயே ரெக்கமெண்டேஷன் போயிடுது. அப்போ என்ன பண்ணுவான் ஒருத்தன், நான் நினைக்கிற படத்தை நான் எடுத்து மக்களுக்கு காட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி எடுத்து இறங்கி பண்ணுவான். அதுதான் பிரதீப் கேட்குறான், காசை கொடுங்க காசை கொடுங்கன்ட்டு சரியா? அதுவும் எனக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது வனிதா சொன்ன பாயிண்ட்டு. இந்த மாதிரி ஆக்டராக இருந்தால் வந்து அவங்களே போய் ட்ரை பண்ணி இது பண்ணணும், அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற போட்டியில் நம்ம நம்மளை ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணணும் சரியா? அடுத்து பிரதீப்பை வந்து லோசர், அவன் வந்து ஒன்றுமே கிடையாது, அதாவது பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் ஆர் லாசர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா அவனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது சரியா? அவன் அந்த கேமில் வந்து அதை காட்டாமல் தான் விளையாண்டுட்டு இருந்தான். இப்போ இதை எது கொண்டு வரான் அப்படின்னா, ஐஷு ஜோவிகா அந்த மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய காசு உள்ள பார்ட்டிகள்லாம் வெளியே உள்ளே வந்துட்டு நாங்கள் எங்ககிட்டலாம் ஒன்றுமே கிடையாது நாங்களும் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அவனுக்கு அந்த கோபம் வந்து இயல்பாக வருது அப்படிங்கிறது தான். ஆனால் அதை அவன் டாஸ்கில் பயன்படுத்தி ஸ்கோர் பண்ணுறானா அப்படிங்கிறத நம்ம அந்த டாஸ்க் ஆரம்பிச்சப்பறம் தான் பார்க்க முடியும் சரிங்களா? இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து வனிதாக்கா சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க, நான் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணவே இல்லை, நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் லக் இருக்கணுன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது கூட ஆள் இல்லாமல் வெளியே எத்தனை பேர் நிற்கிறான், அப்போ அதையும் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும்ல.
அப்போ இவர் நீங்கள் வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் லாசர்ஸ் சொன்னீங்கன்னா, நீங்கள் பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் நெப்போட்டிசம். நான் அப்படி சொல்கிறேன், உங்களை நான் டேம் பண்ணுறேன், சரியா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லுங்கள். வனிதாவுடைய பதிலுக்கு நம்ம வந்து காத்துட்ருப்போம். ஸோ அவங்க மேபி ட்விட்டரில் பேசுவாங்க, அடுத்தடுத்து நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்தது சந்திப்போம். குட் பை.